குறிப்பா மை வச்சதுனால தான் நான் வருது. சுட்டு வட்டாரங்கள்ல வந்து ஒரு கதை சொல்றாங்க, மஞ்சுவரத்துக்கு மாடு கொண்டு போகையில மை வச்சு யாரோ பிடிக்க பார்த்தாங்க, அப்ப ஏதோ ஒரு காட்சி கண்டாங்கன்னு சொல்லி அந்த கதை எந்த அளவுக்கு? ஆமா, அதை நானும் சொல்லலாம்னு இருந்தேன். அது உண்மை, அது சச்சரிவான உண்மை. அதை பார்த்ததுனாலதான் அவங்களே திருப்பி வந்து இங்க நம்ம ஊர்ல என்ன கட்சி பார்த்தாங்க, எந்த மாதிரி? நம்ம முனிநாதர் சாமி, அதாவது அவர் எப்படின்னா முண்டாசு கட்டிட்டு வருவார் முனி. அவர் நாங்கள் போகும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது நாங்கள் அந்த திருநீரை பூசிக்கிட்டு போனாவே எங்களை எந்த மாடு வந்து குத்துறது இல்லை, எங்களை பார்த்தா ஒதுங்கி போயிடும். அது மாதிரி தான் எங்கள் முனிக்காய போகும்போது எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஊர் முனி போயிட்டு வரும்போது மை வச்சு பிடிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, மை வந்து அநாகரிகம் தானே. அப்படி வச்சு பார்க்கும்போது அதாவது முண்டாசு கட்டின மாதிரியே தெரிஞ்சதாக எங்கள் முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மை தான், இந்த நீங்களும் கேள்விப்பட்டிருங்க, அது உண்மையான விஷயம். இன்னொரு காலத்தில் சீரும் சிறப்புமாக விளையாடிய இந்த மாடை இப்போ ஏன் கிட்டிட்டு எந்த மஞ்சு வரட்டுங்க ஏற்றுறது இல்லைன்னு? அதாவது வயது முதிர்ச்சியின் காரணமாகத்தான் இப்போ அந்த மாடை ஏற்றலை. மற்றபடி வயது நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஏற்றிருப்போம். வயது முதிர்ச்சியின் காரணமாகத்தான் அந்த மாடை ஏற்றாமல் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாடோட பராமரிக்கும் பணிகள், மருத்துவ செலவுகள் போன்றவை? ஆமாம், இது கிராமத்தின் சார்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ தனிநபர் ஒரு தோப்பில் விட்டுருக்கு, பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். கிராமத்தின் சார்பாகவும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பராமரிப்பும் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஆமாம். மற்றும் இந்த கோயிலோட சிறப்பு? கோயிலோட சிறப்பு அதாவது கிட்டத்தட்ட 85 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டினது. இது வந்து நம்ம ஊரோட முன்னோடி தெய்வம், அந்த முனிநாதர் தெய்வம். இவருக்கு இது நம்ம ஊரில் வந்து 10-12 மாதத்தில் 10 மாதம் திருவிழா நடக்கும். அதில் முதல் திருவிழா இவருக்கு தான் நடத்துவோம். அப்போ வந்து நம்ம ஊர் முனி கோயில் காலம் மட்டும் அல்லாமல் ஏரியூர் முனி கோயில் காலம், இந்த மூணு கல் இருக்குல்ல, இந்த மூணு கல்லில் அங்கே ஒரு இங்கே வந்து நம்ம கோயில் காலம், அங்கே வந்து முனிநாதர் கோயில் காலம், ஏரியூர் முனி கோயில் காலம், அப்புறம் மற்ற கோயில் காலை கட்டுவோம். கட்டிட்டு இந்த மூணு கோயில் காலைக்கும் விருது கொடுத்து அவுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற மாடுகள் அவுக்கப்படும். நம்ம மஞ்சு விரட்டும் பேர் போன மஞ்சு விரட்டு, உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு அடுத்து நம்ம ஏரியாவில் பேர் போனதுன்னா வடவன்பட்டி மஞ்சு விரட்டு. இன்னமும் அன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்து கிட்டத்தட்ட 85 வருஷம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு மஞ்சு விரட்டு. இன்னைக்கு அன்னைக்கு சும்மா நார்மலாக பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து பெரும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீ, எல்லாத்துக்கும் தெரியும், இது நாடறிஞ்ச விஷயம்தான். இப்போ வடவன்பட்டிங்கிற ஊர் வந்து எந்த எல்லைக்கு உட்பட்ட ஊருங்க? அது சிவகங்கை மாவட்டம், மயிலாயங்கோட்டை நாடு, வடவன்பட்டி கிராமம், எட்டித்தோட்டம் எட்டாம் கிராமம் சொல்லுவாங்க. அது சிறப்புகள் நிறையா இருக்குது. அதாவது எங்கள் ஊருக்குள்ள நான் சிறப்புகளை சொல்கிறேன். அதாவது 10 பட்டி கிராமத்தார்களும் வந்து வருடத்தில் ஒரு நாள் வந்து கும்பிடுற தெய்வமாக நாட்டுக்கோவில் இருக்குது. இங்கே 10 பட்டி கிராம மக்கள் வந்து இங்கே வந்து கால் பதிச்சு போவாங்க வருடத்தில் ஒரு நாள். அதை அந்த இது மற்ற ஊரில் இருக்குது சொல்ல நினைக்கூடாது, எங்கள் ஊருக்கு கிடைத்த பிறகு பெரிய சிறப்பு. மற்றொரு விஷயம், எங்கள் ஊரில் வந்து 10 பட்டி கிராமத்தார்களுக்கும் அதாவது நீதி வழங்கும், சம நீதி வழங்கும் பஞ்சாயத்து நீதிமன்றம் வந்து ஆலமரம் இங்கே இருக்குது. இந்த ஆலமரம் தான், இந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 10 பட்டி கிராமத்தார்களுக்கும் சம நீதி வழங்குகிற ஒரு நீதிமன்றமாக இன்ன வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துலேருந்து வரைக்கும். அது மற்றபடி இந்த இதுக்கு பெரிய கோவிலுக்கு நாட்டு கோவிலுக்கு தேர் போகும், சுற்றி வந்து தேர் போகும், அதோடைய தேர்முட்டி தான் இருந்தது, அந்த அடையாளமாக இன்னும் விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு எங்கள் ஊர். எங்கள் ஊருடைய சிறப்புகளை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது, இருந்தாலும் எங்களை தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. எங்கேயுமே இல்லாத குருநாதர் மடம் எந்த ஊர்லேயுமே இருக்கானு தெரியல, நாங்கள் பார்த்துட்டு இருந்த சுற்றி வராதில், ஆனால் எங்கள் ஊரில் இருக்குது. மற்றபடி மற்ற கிராமங்களில் 10 மாதமும் 12 மாதத்தில் 10 மாதம் திருவிழா நடக்குதுன்னு தெரியல, ஆனால் எங்கள் கிராமத்தில் 2 மாதம் மட்டும் திருவிழா நடக்காது, மற்றபடி 10 மாதமும் எங்கள் ஊரில் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். முதல் திருவிழா இந்த முனிநாதர் கோவிலுக்கு, அதாவது முன்னோடி தெய்வமாக இருக்கா இவருக்கு வைக்கிறோம், இவருக்கு வச்சுட்டு தான் மற்ற திருவிழாக்கள். இப்போ இந்த வடவான்பட்டி முனிக்கோவில் காலை உடல்நிலை சரியில்லைங்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு வந்து ஏதாவது மாடை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2-3 காலையை நேர்ந்து விட்டுருக்காங்க நேத்திக்கடனுக்காக. அது போக இப்போ நல்ல மாடு கோயில் மாடு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, அங்கே இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்போ அமையணும்னு இருக்கோ கண்டிப்பாக முனிநாதர் கூடிய வரையில் அமைச்சு கொடுத்துருவார். அது வரைக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் நம்ம மாடை திருப்பி சோடித்து கொண்டு போகணும்னு ஆசை இருக்குது, எல்லா இளைஞர்களுக்கும் இருக்குது. நாங்கள் தேடுறோம் இப்போதைக்கு எங்களுக்கு முனிநாதர் அந்த வழியை
கொடுக்கல. இப்போ ரெண்டு ஒரு சின்ன கண்ணுக்குடி ரெண்டு கண்ணுக்குடி இருக்கு, அதை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதனால இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அந்த முனிநாதர் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இது போன்ற அந்த வெள்ளக்காலை போன்று திருப்பி ஒரு காலையை கொடுப்பார்னு எங்க இளைஞர்களும் பெரியவர்களும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடிய விரைவில் அது நடக்கும். கூடிய விரைவில் நீங்களும் மற்ற நாட்டார்களை எல்லாரும் பக்கத்து எல்லா ஜல்லிக்கட்டு தலைகள்லையும் எங்கள் ஊர் கோயில்கால திருப்பி வந்து களம் காணும், அதை பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா குறிப்பாகவே உங்கள் ஊரை சுற்றி உள்ள திருவிழாக்கள் அனைத்துமே மஞ்சு விரட்டை பொறுத்து தான் அமையுது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு டயத்தில் மஞ்சு கட்டை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து உங்கள் ஊரில் திருவிழா எவ்வாறு நடந்தது, மஞ்சு விரட்டு அப்பொழுது நடந்துச்சா? இல்லை, அப்போயெல்லாம் மஞ்சு விரட்டு நடக்கலை. ஜல்லிக்கட்டு தடை பண்ணியிருக்கும் போதெல்லாம் மஞ்சு விரட்டு நடக்கலை. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எங்கள் இளைஞர்கள், அதாவது குறிப்பாக இங்கே சென்னையில் இருந்த இளைஞர்கள், எங்கள் இளைஞர்களும் போய், எங்கள் ஊர் கிராமத்து இளைஞர்களும் போய் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடந்திருக்காங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பல சிறப்புகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முன்னே அதுக்கு முன்னாடி ஏதாவது உத்தரவு இல்லாமல் நடந்ததில்லை. அதாவது நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கும் சரி, எங்கள் கிராமத்தை பெரியவர்களும் முடியும் சரி, அதுக்கு கட்டுப்பட்டு தான் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இளைஞரும் சரி, எல்லாரும் சரி, யாருக்குமே எதையுமே அடாபடியாக நாங்கள் போனதில்லை, இது வரைக்கும் போகலை. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டுதான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, பெரியவங்க சொல்கிறது ரொம்ப நாங்கள் இன்ன வரைக்கும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ மினிக்காலை வந்து விரட்டு மஞ்சு வரட்டுக்கு மட்டும் அவுக்கப்படுமா, இல்லை வாடி வடம் போன்ற மஞ்சு வரட்டு? இல்லை, அதாவது எங்கள் முனிக்கோயில் காலம் வந்து, அதாவது பெரியவங்க சொன்னாங்கன்னா விரட்டு மஞ்சள் மட்டும் அவுக்க கூடியது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாலு வடத்துக்கு கொண்டு போயிருக்கோம், வடத்துக்கு வாடிக்கு கொண்டு போயிருக்கோம். வாடியில் நாலு வாடிக்கு மட்டும் கொண்டு போயிருக்கோம். அதுவும் வந்து பெரியாளர்கள்ட்ட கேட்டுட்டேன். அதாவது எங்கள் கோயில் காலையை பொதுவாக வாடியில் கொண்டு அவுக்கூடான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் கோயில் காலையை. ஆனால் நாங்கள் பெரியாளர்கள்ட்ட கேட்டுக்கொண்டே அவுத்துருக்கோம். இங்கே திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு வாடி வாடியிலையும் இங்கிட்ட ஒரு வாடி வழங்கம்பாடி சைடில் ஒரு வாடியிலும் கொண்டு அவுத்து நாலு வாடியில் அவுத்துருக்கோம். அங்கேயும் நல்ல விருதோடு வந்துருச்சு. இது வரைக்கும் அதை, அதாவது என்ன சொல்கிறது, அந்த பக்கத்தில் காளையர்கள் போனதாக கூட நாங்கள் பார்த்ததில்லை, அந்த காளையும் பார்த்ததில்லை. அதை இப்போ சில பல வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது பெயர்மிக்க காலையை வந்து உங்கள் காலத்தில் பார்த்துக்கிட்ட இளைஞர்களோட இப்போ உள்ள இளைஞர்கள் எவ்வளோ மும்முரமாக காலையை வந்து பார்த்துக்கிறாங்க? அதாவது குறை சொல்றதில்லை. இப்போ அவங்க அன்னைக்குள்ள இளைஞர்கள் அவங்க எப்படி பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாங்க. இப்போ உள்ளவங்க எப்படி பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறாங்க. இதில் எந்த யாரையும் எந்த குறையும் சொல்றதில்லை. இவங்க அதாவது ஒரு படி மேலே தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அன்னைக்கு பார்த்ததை விட அன்னைக்கு இவங்க இப்போ இருக்கவங்க ஒரு படி மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, வயது முதிரின் காரணத்தினால இந்த மாட்டை கொண்டு போக முடியலையே, நாங்கள் கண்ட காட்சிகளை அவங்க பார்க்க முடியலேன்னு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. நாங்கள் அன்னைக்கு சிறப்பாக பார்த்துட்டோம். ஆனால் இப்போ உள்ளவங்க அந்த காட்சிகளை பார்க்க முடியலையே. இப்போ வீடியோகளில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரடி சிராவையில் நடந்த மஞ்சரட்டு, அரளிப்பாறையில் நடந்த மஞ்சரட்டு, உரங்கமாண்டி மஞ்சள் நடந்தது, அதையெல்லாம் வீடியோகளையும் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இயக்கங்கள் இருக்குது எங்கள் இளைஞர்களுக்கு. நாங்கள் கூடிய விரைவில் வேண்டி அந்த வெள்ளையனை வேண்டி திருப்பி அது கூடிய சீக்கிரத்தில் அது மாதிரி இன்னொரு காலையை கொண்டாந்து இப்போ இருக்க இளைஞர்களும் இனி வர்ற இளைஞர்களும் பார்க்கணுமா முனியாதர் வேண்டிக்கிறோம். கூடிய விரைவில் நடக்கும். அது மாடோட சிறப்பை பத்தி நீங்க சொல்லல, எங்களுக்கே அதோட ஆர்த்தத்தை பார்க்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை உங்க ஊர் இளைஞர் வந்து எவ்வாறு எடுத்துக்காங்க? கன்ஃபார்மாவே அந்த இயக்கம் எங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஏன்னா முன்ன காலத்துல வந்து சோசியல் மீடியா இல்ல, சோசியல் மீடியா இல்லாத காரணத்தினால அந்த அளவு ரீச், என்னதான் சுத்தி இருக்க ஊர் எல்லாத்துக்குமே வெள்ளக்காலம் எப்படி தெரிஞ்சாலுமே அந்த அளவு ரீச் இல்லைன்னு சொல்லணும். இந்த டயத்துல இந்த சமயத்துல வந்து சோசியல் மீடியா வந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மஞ்சள் ஒரு மாடு விளையாண்டுச்சாலே போதும், அதோட வீடியோ போட்டு 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 அந்த மாடு பெரிய லெவலில் நம்ம இருந்தாலுமே அந்த அந்த டயத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் ஒரு சேர்ந்திருந்தாலும் இந்த இந்த மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டு இது எல்லாமே ஒரு வேற லெவலுக்கு போயிடுச்சு. அந்த செகண்ட் லெவல்னு கூட சொல்லலாம், வேற லெவலுக்கு போயிடுச்சு. அந்த இந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கையில இந்த மாதிரி ஒரு எங்கிட்ட ஒரு முனிக்கோயிலுக்கு இல்லை அப்படின்ற ஒரு இயக்கம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் மாடை பார்க்க எவ்வளவுதான் நினைச்சாலும் இந்த மாடை நம்ம இப்போ மஞ்சள் கூட்டிவங்க ஏதாவது நினைச்சாலும் அதோட அந்த வயசான ஒரு இதை நாங்கள் வந்து யோசிக்க முடியாது. இருந்தாலுமே என்ன ஒரு நம்பிக்கை, இப்படி ஒரு மாடு எங்கள் ஊருக்கு அமைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு, முனிநாதரே அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இனிமேலும் ஒரு மாடு எங்களுக்கு முனிநாதர் அமைச்சு கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு மாடு வரும், விளையாடும், இந்த சோசியல் மீடியாவில் எங்கள் மாடோட வீடியோ பரவும். நாங்கள் அன்னைக்கு வந்து முனிநாதர் வந்து உலகம் பூரா தெரிவார். இப்போ இடைப்பட்ட காலங்களில் வந்து இந்த மாடை வேற மஞ்சு வரட்டு ஏற்றுக்கான முயற்சிகள் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் எடுத்துருக்கீங்களா? நாங்கள் இதுவரைக்கும் அதை பற்றி யோசிச்சது, ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலுமே அது மேல ஒரு தெய்வம் இருந்தாலுமே நாங்க வந்து அதுவும் ஒரு உயிரினம் தானே. அது இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போய் அதுவே ஒரு எப்படி சொல்றது, நாங்க இந்த டயத்துல இவ்வளவு வயசாயிருச்சு, ஏதாவது மாடுகளோட தலை போட்டு அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அதையே நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு டயத்துல இதை கொண்டு போய் மஞ்சள் அவுத்து சரி, அது வந்து கொஞ்சம் அதை ஏத்துக்க முடியல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ உங்க முன்னோடியான இளைஞர்கள் வந்து அந்த மாடு இவ்வளவு விளையாண்டுதுன்னு சொல்றாங்க, அதோட வீடியோ பதிவு எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுகிறது, அதை பாக்குறப்போ உங்களோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கு? மேக்சிமம் சொல்லணும்னா முன்னாடி விளையாண்டு அதுக்கு வந்து வீடியோவே இல்லை. இப்போ ஒரு 10 வருஷமா தானே நமக்கு வந்து டச் போன், கேமரா போன் இது எல்லாமே ஒரு 10 வருஷமா தான்.
அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, அவங்களுக்கு ஆசை இருக்கு. நம்ம 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 ஊருக்கு வந்து வெள்ளக்காலைக்கு அப்புறம்
வெள்ளக்காலைக்கு அப்புறம் ஒரு மாடு ஒரு நல்லா விளையாடணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாடு நல்லா விளையாடணும், நம்ம ஊருக்கு பெருமை வாங்கி தரணும், நம்ம கோயிலுக்கு பெருமை வாங்கி தரணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அதனால அவங்க என்னைக்குமே தெரிவிச்சதும் இல்லை. இது வரைக்கும் நாங்க எதுவும் கேட்டு அவங்க ஒரு நாங்க இதை பண்ண மாட்டோம், நான் எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த விஷயங்கள் நாங்க கேட்க கூடாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அந்தந்த விஷயங்கள் நாங்க கேட்க மாட்டோம். எது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து நாங்க அவங்ககிட்ட போறதுனால அவங்க வந்து என்னைக்குமே எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இல்லை. அவங்க மறுப்பும் தெரிவிச்சது இல்லை எந்த விஷயத்திலையுமே. அவங்க நாங்க போய் இந்த மாடை நாங்க வாங்கணும் அப்படின்னு நாங்க போய் ஒரு மாடை காமிச்சோம்னா அவங்க வந்து பாப்பாங்க, சரி ஓகே அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏடிக்கிட்டே இருக்கும், கூடிய விரைவில் அந்த முடிவில் அதை அமைச்சு கொடுத்துருவாங்க. அது இளைஞருடைய ஆசையும் எங்களோட ஆசையும் பெரியவர்களோட ஆசையும் நிறைவேறும், கூடிய விரைவில் நிறைவேறும். அது திருப்பி இந்த வெள்ளக்கால போன்று திருப்பி உடம்பு போட்டியிலிருந்து வர்ற காலையின் சிறப்புகளை இந்த உலகறையும் இந்த நாடறி கூடிய விரைவில் நடக்கும். இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க சிறப்பாக பதிவு சொல்றதுக்கு நன்றினை. மேலும் இந்த காளையை பத்தி எதுவும் சிறப்புகள் இருந்தா நீங்க சொல்லலாம். எல்லா சிறப்புகளையும் சொல்லியிருக்கா, சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் சொன்ன சிறப்புகள் அவருடைய சிறப்புகளை பாத்தீங்கன்னா கால்வாசிதான். இன்னும் கொஞ்சம் சிறப்புகள் இருக்கு, எங்க சிந்தனையில எத்தனை சொல்றோம் கேட்டுக்குங்க. எம் மண்ணின் குலசாமியே, எம் உயிரின் உயிர் நாடியே, உம்மையும் உம் சிறப்பையும் நாங்கள் எப்படி வெறும் வார்த்தையில் சொல்லி முடிப்பது, முடித்திட நினைப்பது, அது முடியுமா? முடியாது. உன் சிறப்பை சொல்வதென்றால், உன் பெருமையினை கூறி முடிப்பதென்றால், அது முடிவில்லாமல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட முடிவில்லா சிறப்புடனும் பெருமையுடனும் வாழ்ந்து வரும் என் மண்ணில் வாழ்ந்து வரும் என் மண்ணை ஆண்டு வரும் என் குல சாமி ஐயா நீ, எங்க முனி சாமி ஐயா நீ. எங்களின் எம் மண்ணின் மக்களின் மானத்தினை பற்றி போட்டிட கூறிட பல ஆதாரங்கள் இங்கு உள்ளன. எம் மண்ணின் வீரத்தையும் வீரதீரத்தையும் பற்றி போட்டிட கூறிட நீயே ஆதாரமாய் இருக்கிறாய். அன்று முதல் இன்று வரை நீயே ஆதாரமாய் இருந்தும் வருகிறாய். உன் சிறப்புகளை பற்றி நாங்கள் அறிந்த சிறு துளிகளை பற்றி சொல்வதென்றால், நீதான் சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு. மண்ணில் வாழும் ஜல்லிக்கட்டு காளைகளின் சிறப்புகளில் எல்லாம் சிறப்பு, நீ ஒரு தனி சிறப்பு. முனியையா, உன் வருகை என்னவோ என் மண்ணில் 2006 ஆண்டில்தான். ஆனால் உன் வரவால், உன் வரவுக்கு பின்னால் நாங்கள் கண்ட பெருமையும் நாங்கள் பெற்ற பெயரும் புகழும் இனி இவ்வுலகில் எம் மண் உள்ளவரை அழியாது தொடரும். அத்தகைய சிறப்பினை தந்த எங்குல சாமி ஐயா நீ. உன் இளமை காலம் முதல் நீ கண்ட கடைசி ஜல்லிக்கட்டு களத்தின் காலம் வரை உன்னை மிஞ்சிட ஏது இங்கு இன்னொரு காலை. நீ கண்ட ஜல்லிக்கட்டு களத்தில் எல்லாம் உன்னை கண்டு ஓடிய தெரித்தோடிய காளையர்கள்தான் இங்கு உண்டு. உன் அருகில் வந்து உன் திமிழினை தொட்டு தழுவிய காளையர்கள் இல்லை. எந்த ஒரு காளையர்களுக்கும் சிறு கணங்கூட அந்த துணிச்சல் உன்னை கண்டபின் வந்ததும் இல்லை. அப்படி வந்ததினை நீயும் கண்டதில்லை, நாங்களும் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட ஒப்பில்லா ஒப்பீடு இல்லா வீரனையா வீரசூரனையா நீ, எங்க முனியையா சாமியையா நீ. ஜல்லிக்கற்றுக்கென்று உன்னை தயார் செய்திட நினைத்து உன்னை தண்ணீரில் இறக்கினால் தண்ணீரும் நீ நீராடும் தண்ணீரும் துல்லியலும் உன்மீது பட்ட ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுறும். சந்தனங்கள் உன்னை தழுவிட உன் மேனியில் குடியேறிட வரம் இருக்கும் தவம் இருக்கும். உன் மேனிதனில் ஏறிய பின்பு அழகாய் அழகாய் அழகால் பிற கண்களை அலங்கரிக்கும். குங்குமங்கள் உன்னை தழுவிட உன் முகத்தினை தழுவிட வரம் இருக்கும் தவம் இருக்கும். உன் முகந்தனில் ஏறிய பின்பு அழகாய் அழகால் பிற கண்களை அலங்கரிக்கும் ஆர்ப்பரிக்கும். உன் களிற்றினை தழுவிடச் செல்லும் துண்டுகளும் மணிச்சலங்கைகளும் படும் ஆனந்தத்தை காண 1000 கண்கள் வேண்டும். அதற்காக ஒரு தனி மனமும் வேண்டும். உன்னை அலங்கரித்து நீ அலங்கரிக்கச் செல்லும் களத்தினில் உன்னை இறக்கிய பின்பு அக்களம் காணும் அக்களம் பெறும் மகிழ்ச்சியினையும் பெருமையினையும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத சிறப்பு அது. உனக்கென உள்ள தனி சிறப்பு அது. இப்படிப்பட்ட உன்னை ஈடு இணையற்ற சிறப்புகளை தன்னில் கொண்டு எம் மண்ணில் வாழ்ந்து வரும் உன்னை நாங்கள் உன் மண்ணின் மக்கள் அனைவரும் எங்களின் சிறந்தாழ்த்தி இரு கரம் கூப்பி வணங்குவதில் பெருமையும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். வாழ்க உன் புகழ் இவ்வையகம் உள்ளவரை, வாழ வைப்போம் உன் புகழை இவ்வையகத்தில் உன் மண்ணில் மலரும் ஒவ்வொரு மனித ஜீவன்களும். முனியையா வாழ்க வளமுடன்.